கேஎஸ் இளமதியின் பரஞ்சுடர் ஞானம். பரஞ்சுடர் ஞானம் பார்வையாளர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவியுங்கள். அனுபவங்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவை என்பதை பற்றி நான் யோகாசிரியனாக இருக்கின்ற காரணத்தில் என்னை வகுப்புக்கு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையிலே அடியினை தெரிந்தவற்றை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அனுபவம் என்பது என்ன, அனுபவத்தில் என்ன கிடைக்கிது என்றால், ரெண்டு வகை வருவாய்கள் இருக்குது மனிதனுக்கு. ரெண்டு வருவாய், ஒன்று அருள் வருவாய், இன்னொன்று பொருள் வருவாய். ரெண்டு இருக்குது. பொருள் வருவாய் என்பது வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், வியாபாரிகள் இருக்காங்க. இந்த பாரிஸ் போன்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா ஹோல்சேல் கடைகளில் அப்படியே காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 வரைக்கும் கடைகள் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். ஹோல்சேல் கடை பார்த்துங்க எப்படி வியாபாரம் இருக்கும்பாங்க. கூட்டம் அவன் சேர்த்துட்டே இருக்க கொடுத்துட்டு சம்பளம் பண்ணிட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளோ கொஞ்சம் கடை செய்ய முடியாது. உதாரணம் சொல்ல வரேன், ஹோல்சேல் கடை மட்டும் இல்லை, ரீட்டைல் ஸ்டோரில் கூட கூட்டம் நிறையா இருக்கும். அந்த வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும், அந்த வியாபாரம் நடக்கிறதாக்க அவங்களுக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஏன் ஹோல்சேல் கடை சொன்னேன்னா, இது ரீட்டைல் ஷாப்னா அங்கே வந்து ஒரு வியாபாரம் ஆகும்போது 1000-2000 வருமானம் வந்து கல்லாப்பேட்டைக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் அந்த கடைக்காரர். ஆனால் ஹோல்சேல் வியாபாரிக்கும் போது 10,000, 20,000, 50,000, 30,000, 40,000, 100,000 இப்படி வருமானம் வரும். அப்போ கேஷ் அவங்களை வாங்கி போட முடியாது. அப்போ பெரிய பெரிய வருமானம், அப்போ சிறிய வருமானம் ரீட்டைல் ஷாப். அதிலே சின்ன வருமானம் ரோட்டில் விற்கிற, ரோட்டில் பிளாட்ஃபார்மில் விற்றுட்டு போகிறவங்க இருக்கான். வேர்க்கடலை விற்கிறவன், வேர்க்கடலை விற்க எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? ஆனால் அவனுக்கு 10-10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் நல்ல நிறைவு. சரி, நல்ல வியாபாரம் நடக்குது, அதுவருக்கு அதில் ஒரு நிறைவு. அதன் பிறகு கடையில் உட்காந்து ரீட்டைல் ஷாப் பண்ணுறவனுக்கு காசு வந்துட்டு இருக்கும், 1000-2000, அதில் ஒரு சந்தோஷம். பல லட்சங்கள் வருமானம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்க போனால் அது பெரிய கடை, பிக் ஸ்டார், பிக் மால்கள் நடக்குது. 6 மாடி 7 மாடி கட்டடங்களில் இப்போ எவ்வளவோ பல வகை பொருட்கள் விற்கிறாங்க குடும்பத்துக்கு தேவையானது. அதெல்லாம் அந்தளவுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் அவங்க வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக. இந்த பொருள் வருமானத்தை பொருளை பார்த்துட்டே இருப்போம், வாங்குவோம், மறுபடியும் பொருளை வாங்குவோம், விற்போம். மூளைக்கு வேலையே கிடையாது, திங்க் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. டெய்லி நைட்டு பத்து மணி காலை 5 மணி கடைக்கு போட முடியும், கடையை போகிற பணத்தையும் வாங்கி வாங்கி பணத்தையும் வாங்கி போட்டுக்கொண்டு 3 வேளை சாப்பிட போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, பணம் நிறைய சேர சேர அறிவு குறைந்து விடும், சிந்தனை அற்றுவிடும், மனம் வந்து ரொம்ப பின்னோக்கி போயிடும். அது ஒரு 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 சராசரி ஆடு மாடு கூட ஓரளவுக்கு இப்போ புண்ணியம் அப்படி சாப்பிட்டு அப்படி மேஞ்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை, அப்படி இருக்க முடியாது. மனிதன் வந்து பணத்திலேயே சம்பாதிச்சா பணத்திலேயே சம்பாதிச்சு பணத்தை சாப்பிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு நோயாளியாவான், அந்த சம்பாதிச்சாலும் அவன் ஆஸ்பத்திரி செலவழிச்சுட்டு அப்படி போயிடும். இதுதான் அந்த வாழ்க்கையுடைய ஒரு ரொம்ப மோசமான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துக்கு போகக்கூடாது. அனுபவம், அருள் அனுபவம் என்பது வாழ்க்கையில் அனுபவங்கள். வேலை பார்க்குற இடத்துல ஒரு அனுபவம், படிக்கிற இடத்துல அனுபவம், ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, காலேஜுக்கு போகிற இடத்துல வர இடத்துல அனுபவம், நண்பர்களோட அனுபவம், வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் மனைவியோட அனுபவம், கணவனோட அனுபவம், பிள்ளைகளோட அனுபவம், உற்றார் உறவுகள், இப்படி பலவிதமான அனுபவங்கள், நல்லது கெட்டது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், நாம் எடுக்க நல்ல காரியத்துக்கு வரும் வீண் பலிகள், நல்ல செய்யாத காரியத்துக்கு ஒரு பெரிய புகழ் வரும், நல்ல காரியம் செஞ்சதுக்கு கெட்ட பிறகு வரும், இப்படிலாம் பலவிதமான இருக்குது, என்னென்னமோ வரும். அதெல்லாம் அந்த மனதை அறிவை விரிவாக்கி இப்படியே பிரஸ்தாபடுத்திகிட்டு போகும். இதுதான் ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை ஞானியாக்கும். இப்படி வாழ்க்கையில் பல விதங்களை அனுபவப்பட்டு பக்குவத்துக்கு வந்தவர் ஞானிகள். அவர் சித்திரலாகிறார்கள், அவர்கள் இறை மனிதனாகிறார்கள், அவர்களுக்கு தான் மரணமில்லாத பெருவாள் காத்திருக்கு. இதே உண்டு கொளுத்து வாழ்ந்து மாண்டு போவது சராசரி வாழ்க்கை, இதை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் குடும்பவரை சம்பாதிக்கிறத சம்பாரிச்சிட்டு, அது குறிப்பிட்டவரை அறம்பொருள் இன்பம் விடுபவர் வாழ்க்கையில் ஒரு 3/4 வயசுல வரைக்கும் சம்பாரிச்சிட்டு, அதன் பிறகு முழுக்கத்தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்க்கையிலே அனுபவங்களை சம்பாதிப்பதற்கு, இறை ஞானத்தை சம்பாதிப்பதற்கு, மற்றவர்களுடைய உணர்வுகளை சம்பாதிப்பதற்கான முறையிலே, அதில்தான் அனுபவம். அங்கே பெரிய அனுபவம் காத்து, பணத்தை வாங்கி போகிற அனுபவம் இல்லை, அது பெருசு இல்லை, ஆனால் அருளை வாங்கி போடும் அனுபவம் தான் மிகப்பெரிய அனுபவம். அது நம்மை விரிவடைத்து மனது விரிவடை, ஆகாயத்தைப் போல மனம் விரிவடை, சூரியனின் சந்திரனைப் போல மனதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒளி தோன்றும். முகத்தை பார்த்த சூரிய பிரகாசம் வரணும், ஒரு சந்திர பிரகாசம் வரணும். இதெல்லாம் வந்து அக்னி பிரகாசம், அக்னி விளக்கை பார்த்தா எப்படி சந்தோஷமாக இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இங்கே நாம் உணர முடியும். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அருள் அனுபவித்து கொள்வதற்கான முறையில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருள் அனுபவம் தான் தேவை, என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.